ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோவிலே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டெக்னாலஜி நியூஸ் தாங்க. சின்ன வயசில் நம்ம யாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ஃபோன் கூட இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த டெக்னாலஜி லைனப்பில் இன்றைக்கி ஆப்பிள் ரிலீஸ் பண்ண போகிற ஒரு ஹெட்செட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த டிவைஸ் பேர் தான் விஷன் ப்ரோ. இது ஆப்பிளோட ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட்னு சொல்கிறாங்க. இந்த டிவைஸோட ஃபஸ்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஆப்ஸை சைமில்டேனியஸாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. அது நம்ம ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எதனா கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, லேகே ஆகாமல் மல்டிபிள் ஆப்ஸை சைமில்டேனியஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் சைஸை ரொம்பவே பெருசு பண்ணிக்கலாங்க. அது படம் பார்க்கும்போதாக இருக்கட்டும், இல்லை வந்து கேம் எதனா விளையாடும்போதாக இருக்கட்டும், இல்லைனா மேட்ச் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு சைஸ் வந்து ஒரு 100 feet மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபிங்கர்ஸ், ரிஸ்ட்டு அதை வச்சு நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாங்க. ஸ்க்ரீனை நேவிகேட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹேண்ட் ஹெல்ட் கண்ட்ரோலர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் வச்சு ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லைக் ஃபேஸ்புக்கோட அந்த மெட்டாக்விஸ்ட் சீரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஒரு கண்ட்ரோலர் வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இந்த டிவைஸை நம்ம ஃபிங்கர்ஸால் மூவ் பண்ணிக்கலாம். லைக் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட அந்த ஐ சைட்ன்ற கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்பிளேக்கு எதிர்க்க யாருனா வந்து நின்னாங்கன்னா, இன்கேஸ் நம்ம மூவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன் டிம் ஆகிட்டு ஓகே எதிரில் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்லும் ஹெட்செட்டை கழட்டாமலேயே. ஒன்ஸ் அந்த பர்சன் வந்து ஸ்க்ரீனை விட்டு விலகி போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆன அந்த ஸ்க்ரீன் வந்து பிரைட் ஆகி நம்ம என்ன ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் ஓடிட்டுருந்தோ அந்த டிவைஸ் வந்து ரிசீவ் பண்ணும். செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவேசி அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆப்பிள் விஷன் ஓஎஸ். ஸோ இந்த ஓஎஸ் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய யூசருடைய கண் புறை இருக்குது பாருங்கள், அந்த கண் புறையை கேப்சர் பண்ணி அந்த டேட்டாவை ஆல்ரெடி யூசர் ப்ரொஃபைல் டேட்டா கூட மேட்ச் பண்ணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா தான் இந்த டிவைஸ் ஓப்பன் ஆகும், அதர்வைஸ் நாட் பாசிபிள். அடுத்ததாக இந்த டிவைஸோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23 million pixels இன் டூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு முன்னாடி கண்ணாடியில் ரெண்டு டிஸ்பிளே இருக்கும், அந்த ரெண்டு டிஸ்பிளேயும் 23 million pixels. ஸோ இது 4K டிஸ்பிளே டிவி பார்த்தீங்கன்னா, அதில் பார்க்குறத விட ரொம்ப அருமையாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த டிவைஸில் 2 chips யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் மெயின், M2 and R1. இந்த M2 chip அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்செட்டை இன்டெலிஜென்ட்டாக வத்துக்குது. ஐ மீன் லேக் எதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டேஷனல் டாஸ்க்ஸ் அழகாக பண்ணுது. அடுத்தது நெக்ஸ்ட் R1 அப்படின்ற சிப்பு பார்த்தீங்கன்னா, இன்புட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக இந்த டிவைஸில் 12 cameras இருக்குது, 5 sensors இருக்குது அண்ட் 6 microphones இருக்குது. ஸோ இது எல்லா இடத்துலேருந்து வர இன்புட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த R1 chip யூஸ் ஆகுது. அதே போல் இந்த R1 chipோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இந்த 12 cameras, 5 sensors, 6 microphones கிடைக்கிற இன்புட்டை அப்படியே டிஸ்பிளேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண் இமைக்கிறோம் பாருங்கள், இதை விட 8 times ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஓகே, நம்ம இந்த டிவைஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தாச்சு. அடுத்தது நமக்கு லாஸ்ட்டாக ஒரு குவஸ்டின் வரும், ஓகே இந்த ஹெட்செட் இவ்வளோ வேலை செய்யுது, இந்த பேட்டரி பேக்கப் பேட்டரி எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்ற குவஸ்டின் நம்ம கண்டிப்பாக ரைஸ் ஆகும்ல. சிங்கிள் சார்ஜ் போட்டோம்னா நம்ம இதை 2 hours யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக சிங்கிள் சார்ஜில் 2 hours யூஸ் பண்ணலாம். பட் ப்ளக்இன் பண்ணிவிட்டு இந்த டிவைஸ் யூஸ் பண்ணலாம், சேஃப். ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைஸும் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயிலும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து US 2024 ஏர்லியில் ரிலீஸ் ஆகுது, பட் அதர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 2024 கடைசியில் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் ஆரம்ப கட்டத்தில் US வந்து பார்த்திங்கன்னா $3,500, விச் இஸ் கன்வெர்ட்டட் இன் இந்தியன் கரன்சி 3 lakh rupees. ஆமாங்க, 3 lakhs 3.5 lakhs வரைக்கும் இந்த டிவைஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.